மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் விவரங்களுக்கு வேறொரு விஷயத்தோட பிரதிபலிப்பா வந்து இருக்கும் படிச்சிருக்கோம். இருக்கு. சோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை வச்சு ஒரு படம் வந்து எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா ஆல்ரெடி வந்து நம்ம இது மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திருக்கோம். ஆனா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படம், அதையும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் வேற கொடுத்து சிம்புதேவன் வந்து ஒரு புது முயற்சியை வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய தூணாகவே வந்து இருந்திருக்காங்க. ட்ரைடன் ஆர்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் டிக்கெட் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நன்றியை வந்து சொல்லிப்போம். அதே மாதிரி இதில் நடித்த வெங்கட் பிரபு, பிரியா பவானி சங்கர், சாம் தனு, விஜயலட்சுமிக்கு ஒரு பயங்கரமான ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிரேம்ஜி அப்பா சரியான ரோல் அவருக்கு, அதே மாதிரி வந்து அந்த லைக் சந்தீப் கிஷனா அவரு, அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் சூப்பர் கதை அந்த கதை, அண்டு எல்லாருமே நல்லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புதேவன் மேலே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லை இந்த படம் வந்து வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அது எல்லாத்தையுமே உடச்சு தள்ளிட்டு போயிருச்சு அப்படின்னு தான் வந்து கசரத்தபுரம் வந்து சொல்ல முடியும். சிம்புதேவன் உண்மையுமே ஒரு கிளவர் அப்படிங்கிறது வந்து இந்த படம் பார்க்குறப்போ வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சுது. அந்த கனெக்டிவிட்டிஸ் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அது சொல்கிற சில எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற சில பல தத்துவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. புதுசாக பிரேம்ஜியை பார்த்தோம். எனக்கு பிரேம்ஜியோட அந்த போர்ஷனில் பிரேம்ஜி அப்படி காட்டினது வந்து பிரேம்ஜி இவ்வளோ நாள் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படி ஒரு ரோலை ஹேண்டில் பண்ணி பிரேம்ஜி பண்ண அந்த ஒரு கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது அது. ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வைக்கிறது இந்த படத்தில். ஸோ அவரோட போர்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தது. வெங்கட் பிரபு ஒரு உண்மையிலுமே ஒரு நல்ல நடிகருங்க, பயங்கரமான ஒரு ஆக்டர் அவர். அவரை இன்னமும் நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம சொல்கிறோம்ல செல்வராகவன் நடிக்க வந்துட்டாரு, அதே மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாருமே நடிக்க வர்றப்போ ஒரு பெரிய ஹைப் இருக்குல்ல, ஆனால் அது வெங்கட் பிரபுக்கு வந்து இல்லை. ஆனால் வெங்கட் பிரபு வந்து ஒவ்வொரு படத்துலையுமே ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த படத்துலையும் அந்த அவரோட போர்ஷன் ஒன்று வரும் கடைசியில், அந்த போர்ஷன் வந்து உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நடித்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கூட நம்ம மனசில் வந்து நிறையா பதிய வச்சிருந்துச்சு. அண்ட் அங்கங்கே அப்படியே வந்து அந்த சென்னை 628 அந்த அவங்கெல்லாம் இருந்தது வந்து கொஞ்சம் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு. விஜயலட்சுமி வந்து ஹேண்டில் பண்ணி இந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ஏன் அவங்க தமிழ் சினிமாவில் பெருசாக வரவே இருக்க படலை அப்படிங்கிறது இந்த ரோல் பார்த்தோரையும் டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே வந்து தோணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு குப்பத்து பொண்ணு, காசு இல்லாத பொண்ணு, தன்னோட பையனுக்காக பாச போராட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறா, அதுக்கப்புறம் தான் பண்ண ஒரு இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ குழந்தைங்க சாகிறப்போ அவளோட வெளிப்பாடு எப்படி இருந்தது, கடைசியில் வந்து கோர்ட்டில் என் பிள்ளைக்காக மாற்றி சொல்லிட்டு ஆனால் நான் சொன்னது தப்பு தான் போயிட்டு அந்த அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது முதற்கொண்டு ஒரு உண்மைத்தனத்தையும் ஒரு மனிதாபிமானத்தையும் வந்து கொண்டிருந்த ஒரு படமாக வந்து இந்த படத்தில் வந்து அவங்களோட ரோலை வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. உண்மையிலுமே நான் சொல்லணும் அப்படின்னா இந்த படம் சில இடங்கள் அப்படி டவுன் ஆகும், நான் இல்லைன்னா வந்து சொல்ல மாட்டேன், டவுன் ஆகும். பட் ஆனால் அதுக்கேற்ற அப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் தோணும் என்கவுண்டருங்கிறது ஒரு நார்மலான மேட்டர் தானே, இதில் என்ன இது எதுக்கு உயிரை சாவடிக்கிறது அப்படி இப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணுறவங்களோ கொள்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த விதம் எப்படி அப்படிங்கிறத வந்து பிரியா பவானி சங்கருக்கு ஒரு ஒரு இது சொல்கிறப்போ ஓ இப்படி இருந்தால் மேபி இப்படி இருக்குமோன்னு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் வரும் பார்த்தீங்களா ஒரு ரோல், பூச்சை தான் நம்ம அடிக்கக்கூடாது, பாம்பு அடித்து தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் கிஷன் சொல்கிற அந்த டைலாக்லேயே அந்த ஒரு போர்ஷனுக்கான விடிவு வந்து வந்துருச்சு அப்படின்னு தான். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கசரத்தபரை பொறுத்த வரைக்கும், அண்ட் ரொம்ப 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 எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். சோனியில் இவ்வளோ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வெங்கட் பிரபு சாருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்காக, ஏன்னா அவரோட கம்பெனிலேருந்து தான் அந்த படம் வெளில வந்திருக்கு. சிம்புதேவன் இஸ் பேக், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் 24 புலிகேசிக்கு வெயிட் பண்ணுவோம், அதையும் சிறப்பாக செஞ்சு விட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா, பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாந்தனு ரோலை பற்றி நம்ம பேசவே இல்லை பார்த்தீங்களா, சரியான ரோல், சென்ட்ராயனும் சூப்பராக பண்ணியிருந்தால் அந்த ஒரு கேரக்டரு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சீரியஸாகவே. ஓகே, அண்டு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் அதுக்கு வச்சு இந்த ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தது. நம்ம ஒன்று கெஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த கெஸ்ஸிங்கை தாண்டி ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே வந்து இருந்துச்சு. ஓகே, வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். படத்தை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் சார், அஜித் சார், இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.